ஹலோ யூடியூபர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்பான்சர் வீடியோ வந்து பண்ணலாமா? நான் வந்து ஸ்பான்சர் வீடியோ பண்ணியிருக்கேன்னா, ஸ்பான்சர் வீடியோ பண்ணுறதுல என்ன நன்மை, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா, இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக வந்து ஸ்பான்சர் வீடியோ அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, மணி ஏர்ன் பண்ணுற இன்னொரு மெத்தட் தான் இந்த ஸ்பான்சர் வீடியோ அப்படின்னு சொல்கிறது. இந்த ஸ்பான்சர் வீடியோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து நம்மகிட்ட ஒரு வீடியோ வந்து செஞ்சு கேட்பாங்க. அதாவது கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு ஷாப்பாக இருந்தாலும் சரி, வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணி வெளியே கொண்டு போகிறதுக்கு ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக அவங்கள வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்பான்சர் வீடியோ அப்படிங்கிறத வந்து பண்ணுவாங்க. ஸோ யூடியூப்பில் நம்ம மணி ஏர்ன் பண்ணுற ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா யூடியூப் அட்சென்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு காலம் வரையும் நீங்கள் வந்து அட்சென்ஸில் தான் ஏர்ன் பண்ணுவோம். அட்சென்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்ன் பண்ணுற பல மாதங்களுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறத ஒரே ஒரு ஸ்பான்சர் வீடியோ மூலமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான மெயின் கன்செப்ட். ஸ்ரீலங்காவில் வந்து இந்த மாதிரி ஸ்பான்சர் வீடியோ வந்து கொடுக்குறாங்களா, இதுதான் மெயின் கேள்வி. நான் வந்து குறிப்பிட்ட ஒரு 2 வருஷம் வரையும் எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவுமே கிடைக்கல. ஸோ அதுதான் உண்மையான விஷயம், நான் ஸ்பான்சர் வீடியோ எதுவுமே பண்ணலை. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்பான்சர் வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஸ்பான்சர் வீடியோக்கு மேலேயே பண்ணியிருக்கேன். நிறையவே நான் ஸ்பான்சர் வீடியோ பண்ணாததுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கான சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸுக்கு அவங்களுடைய ரூல்ஸ் வந்து ஒத்து போகலைன்னா நான் ஸ்பான்சர் வீடியோ எதுவுமே பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட்டாகவே அவங்க வந்து எனக்கு ஒரு வீடியோ தராங்கன்னா, அவங்களுடைய ரூல்ஸை கேட்டதுக்கு பிறகு நான் வந்து என்னுடைய ரூல்ஸை வந்து சொல்லுவேன், இதுதான் என்னுடைய ரூல்ஸ் அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா வீடியோ வந்து பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா அவங்க வந்து வீடியோ பண்ண மாட்டாங்க, இல்லாட்டி நான் பண்ணி கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி 2 விஷயம் வந்து நடக்கும். ஸோ ஸ்பான்சர் வீடியோ பண்ணுறதுல நம்மளுக்கு இருக்க நன்மை, முக்கியமாக நான் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷன் 2 பக்கமும் நடக்கும். அதாவது நம்மளும் ப்ரொமோட் பண்ணுவோம், அவங்களும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ரோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்பான்சர் வீடியோ பண்ணுறதுல இந்த ஒரு நன்மையும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதோட ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பான்சர் வீடியோ அதிகமாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சியில் இருக்கலை. ஒரு குறிப்பிட்ட 4-5 சேனலை தவிர மற்ற எந்த சேனலுமே யாருக்குமே தெரியாத சேனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டம் மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு இப்போ நான் இப்போ பார்க்கும்போது நிறைய தமிழ் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு நிறைய சேனல்ஸை வந்து தெரிஞ்சிருக்கு, நல்ல கண்டென்ட் அப்லோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஓரளவு தூரம் வளர்ந்துருக்கு. ஸோ தமிழ் யூடியூப் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இன்னும் முழுக்க முழுக்க வரலை, இப்போ தான் ஓரளவு வந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். இதனால பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து தமிழ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் வீடியோஸை வந்து ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிற மொழிகளில், அதாவது நம்ம நாட்டிலே இருக்க மற்ற மொழிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்பான்சர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபோன் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, நிறைய விதமான ஸ்பான்சர் வீடியோ வந்து அவங்க பண்ணுறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மொழி பேசும் மக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கனால அவங்க வந்து ஸ்பான்சர் வீடியோ வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் மொபைல் ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கும் இருக்க ஒரே ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னட்ட கேட்டிருக்காங்க, மொபைல் வந்து ரிவ்யூ யூனிட் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. ஸோ ரிவ்யூ யூனிட் அப்படிங்கிறது வந்து இதுவரையும் எந்த ஒரு ஒஃபிஷியலாக எந்த ஒரு கம்பெனியில் இருந்தும் எனக்கு வந்து கிடைச்சதே இல்லை. ஸோ நான் ரிவ்யூ பண்ண யூனிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபோன் ஷாப்பில் அவங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூ யூனிட் வந்து கிடைக்கும். ரிவ்யூ யூனிட்னா அது வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஷோ பண்ணுறதுக்கான ஒரு யூனிட் கிடைக்கும், இல்லைனா அவங்க வச்சிருக்க ஒரு ஃபோனை வந்து எனக்கு சென்ட் பண்ணுவாங்க. அவங்க செல் பண்ண வச்சிருக்க ஒரு ஃபோனை வந்து எனக்கு சென்ட் பண்ணுவாங்க, அதை தான் ரிவ்யூ பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃபோனை வந்து அவங்களுக்கே சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே நீங்கள் ஸ்பான்சர் வீடியோ கம்பெனிஸ் மூலமாக பெற்றுக்கொள்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணதுக்கு பிறகு சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கேஷ் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ரிவ்யூ பண்ணுற ஐட்டமே உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 விஷயமும் பண்ணலாம். ஒன்று வந்து கேஷாக பெற்றுக்கொள்ளலாம், இல்லாட்டி அந்த நீங்கள் ரிவ்யூ பண்ண ஃபோனோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்களே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த ரிவ்யூ யூனிட்லாம் கிடைக்கிற சான்சஸ் வந்து கிடைக்கும். இதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய தமிழ் யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்துருப்போம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிற எல்லா ஃபோனுமே பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய நாட்டில் தமிழ் இண்டஸ்ட்ரி யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான வியூஸ் போகும். அதனால பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனுமே அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணலைன்னா கூட ஃபோன்ஸ் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் ரொம்பவுமே தூரம் போயிருச்சு. அதாவது நம்மளை விட அவங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எங்கேயோ இருக்குது. ஸோ இப்போ தான் ஸ்ரீலங்காவில் வந்து இந்த தமிழ் யூடியூபர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வளர்ந்துக்கிட்டு வருது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது கட்டாயம் முக்கியமாக பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய வீடியோஸை வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய கம்பெனி பேருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்களுடைய கண்டென்ட் குவாலிட்டி வந்து இருக்கணும். ஸோ அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்கள் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்கன்னா இப்போ இருக்க விஷயங்களை யோசிச்சு வீடியோ மேக் பண்ணாதீங்க. இன் ஃபியூச்சரில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய கண்டென்ட் குவாலிட்டியை வந்து கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும்.
அந்த கண்டென்ட் குவாலிட்டி தான் ஸ்பான்சர் வீடியோஸ்க்கு வந்து கட்டாயம் அவளை வந்து பேசுவாங்க. ஏன்னா அதை பார்த்தோன்னே ஒருத்தருக்கு வந்து பிடிக்கும், சரி நம்ம இவருக்கு ஒரு ஸ்பான்சர் வீடியோ பண்ணலாம், இவர்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். ஸோ அதனால நம்ம கண்டென்ட் குவாலிட்டி அப்படிங்கிறத கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம். ஸோ ஸ்ரீலங்காவில் ஸ்பான்சர் வீடியோ அப்படிங்கிறது பெற்றுக்கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து டிரெக்டாக அவங்களோட பேசி உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஸ்பான்சர் வீடியோ பற்றி இப்போ ஒரு தெளிவான விளக்கம் இருக்குன்னா, இந்த வீடியோ வந்து கட்டாயம் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ வந்து அப்படி அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கணும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.